பிரபல காமெடி நடிகரான வைகை புயல் வடிவேல் அவர்களை இப்போ போலீசார் கைது செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒண்ணு சோஷியல் மீடியா முழுக்க ரொம்பவே வைரல பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு அவரை எதுக்காக கைது பண்ண போறாங்க அவர் அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க இடையில ஸ்கிப் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு புரியாம போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்லைக்கான் வரும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க தமிழ் சினிமா சினிமாவுடைய பிரபலமான காமெடி நடிகர் தான் வைகை புயல் வடிவேல் அவர்கள் இவர் தமிழ் சினிமாவுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெளியான என் ராசாவின் மனசு நிலை படம் மூலியமா அறிமுகமாயிருக்காரு இந்த படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இவருடைய நடிப்புல அடுத்தடுத்து வெளியான எல்லா படங்களுமே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு மேலும் இவருடைய தனித்தன்மையான காமெடி தன்மை மூலியமா இதுவரைக்கும் பல விருதுகளையும் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவுடைய உயர்ந்த நட்சத்திரங்களா இருந்துட்டு இருக்க சூப்பர் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் தளபதி விஜய் தல அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கூடமே இணைந்து நடிச்ச பெருமை இவருக்கு மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு இவரு என்னதான் காமெடியில ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான இருந்தாலும் கூட இவருக்கு கடந்த சில ஆண்டுகளா பல சோதனைகளான விஷயம் மட்டுமே நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில வைகை புயல் வடிவேல் அவர்களை போலீசார் கைது செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒன்னு வெளியாகி இருக்கு எதுக்காக இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வைகை புயல் வடிவேலுடைய நடிப்புல கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏழி இந்த படத்துடைய புரடியூசரான சதீஷ் குமார் அவர்களுக்கு வைகை புயல் வடிவேலு அவர்கள் அவருடைய நண்பரான ராஜ்குமார் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் பணம் வாங்கி அவருக்கு கடனா கொடுத்திருக்காரு அந்த ஒரு பணத்தை இது வரைக்கும் சதீஷ்குமார் கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு அதனால கடுப்பான வைகை புயல் வடிவேலு அவர்கள் அவருடைய தம்பியான மணிகண்டன் மூலியமா சதீஷ்குமாருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம பணத்தை திருப்பி தரலாட்டி நான் உன்னை என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் மிரட்டியிருக்காரு இதை தொடர்ந்து இப்போ சதீஷ் குமார் அவர்கள் மதுரையில் இருக்கிற கே புது காவல் நிலையத்துல வைகை புயல் வடிவேலு ஒரு புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு மேலும் இந்த புகார் அடிப்படையில வைகை புயல் வடிவேல அவர்களை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க வெளியாகி இருக்கு இந்த விஷயம் இப்போ தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியா முழுக்க பரவ ஆரம்பிச்சிட்டும் வந்துட்டு இருக்கு நீங்க எல்லாரும் வைகை புயல் வடிவேல அவர்கள் சதீஷ்குமாருக்கு கால் பண்ணி மிரட்ட சொல்லியிருக்கதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பாக்ஸ்ல ஷேர் மேலும் வைகை புயல் வடிவேல் அவர்கள் கைதானா என்ன ஆகும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க